கிழக்கு மாநிலத்திற்கு அருகில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ந்தும் சீரற்ற காலநிலை நிலவி வருகின்றது. கடந்த 2 தினங்களாக கடல் கடும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் நிலையில் மீனவர்கள் கடல் தொழிலுக்கு செல்வது சொல்லாத நிலை இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடும் காற்றுடனான மழை பெய்து வரும் நிலையிலே கடல் கடும் கொந்தளிப்பான நிலையிலும் இருந்து வருகின்றது. மட்டக்களப்பு நாவலப்பகுதியில் கடல் கொந்தளிப்பு காரணமாக கடல் நீர் மக்கள் வசிப்பிடம் நோக்கி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடல் தொழிலாளர்கள் தங்களது மீன்பிடிப்பு படகுகளை பாதுகாக்கும் செயற்பாடுகளையும் மேற்கொண்டு வருவதை காண முடிகின்றது. இன்று புறவை சூறாவளி கிழக்கு மாநிலத்தை ஊடுருவி செல்லும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையிலே கரையோரப் பகுதி மக்களுக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. சூறாவளி தற்போது கிழக்கு கரைக்குள் புகுந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. வடகிழக்கு கரையோரத்தின் ஊடாக நாட்டு ஊடுருவும் இந்த புயல் திருவண்ணாமலை பருத்தித்துறைக்கும் இடையில் கிழக்கு கரையை தொட்டுள்ளது. இந்த புயல் நகரம் தடத்தில் மணிக்கு 80 முதல் 90 மைல் வேகத்தில் காட்டி வீசும். அது மணித்தியாலத்திற்கு 100 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என புறவிய புயல் மேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை அளவில் மன்னார்குடாவை அடையலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புயல் காரணமாக திருவண்ணாமலையிலிருந்து காங்கசன்துறை வரையிலும் பூநகரில் இருந்து புத்தளம் வரையிலான கரையோர பிரதேசங்களில் 1 மீட்டர் வரையிலான அலைகள் தோன்றி கழநீர் நிலத்திற்குள் வரக்கூடும் என திணைக்களத்தின் சோப்பு அறிவிப்பில் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தொகுதியில் காரணமாக நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பில் காற்றின் வேகம் மணிக்கு 80 முதல் 100 கிலோமீட்டர் வரை அதிகரித்து கடல் மிகவும் கொந்தளிப்பானதாக மாறலாம். நாட்டின் உட்பிரதேசங்களை பொறுத்தவரையில் வடக்கு வட மத்திய கிழக்கு வடமேல் மத்திய சப்ரமுக மாகாணங்களில் மணிக்கு 80 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் கடும் காற்று வீசலாம். வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேல் மாகாணங்களிலும் சில இடங்களில் 200 மில்லிமீட்டரை தாண்டி மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். மறு அறிவித்தல் வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்கள் மற்றும் கடற்போக்குவரத்தில் ஈடுபடுவோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையோரத்தில் இருப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பாதுகாப்பு இடங்களைச் சேர்ந்தவர்கள் வீடுகளுக்குள் தங்கியிருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. முறிந்து விழக்கூடிய மரங்கள் மின்கம்பங்கள் பற்றி அவதானம் தேவை. இடிமின்னல்கள் தாக்கம் ஏற்படுகையில் கம்பி வழி தொலைபேசிகள் இல்லை தரணியான சாதனங்கள் போன்றவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவசர உதவி தேவைப்படும் பட்சத்தில் பிரதேசங்களைச் சேர்ந்த இடர்காப்பு முகாமைத்துவ நிலை அதிகாரிகளையும் தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கரையோரங்களில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே நேரம் சூறாவளியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்கான நிதி ஒதுக்கங்களை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை கிழக்கு கடற்பரப்பில் இருந்து தீவுக்குள் பிரவேசிக்கின்ற புறவி சூறாவளி காரணமாக மின்சார விநியோகம் தடங்கள் ஏற்படுமா இருந்தால் அதனை சீர் செய்வதற்காக பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளுக்கு மேலதிக மின்சார ஊழியர்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை மற்றும் காற்று காரணமாக தற்போது வரை 156 குடும்பங்களைச் சேர்ந்த 586 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமை பிரிவின் உதவி பணிப்பாளர் சூரியராஜா தெரிவித்துள்ளார். சூறாவளியின் பாதிப்புகளை குறைத்து கொள்ளும் வகையில் கிழக்கு மாநிலத்திற்கு பொறுப்பான இராணுவ கட்டளை தளபதி பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். புறவை சூறாவளியில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்டத்தில் 237 தற்காலிக இடை தங்கள் நிலையங்கள் இதுவரை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 21,820 குறிப்பாக கரையோரங்களில் உள்ள மக்களை பாதுகாக்க அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இடைத்தாங்கல் நிலையங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக திருவண்ணாமலை மாவட்ட அரசாங்க அதிபர் தர்சன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி கரையோர பிரதேச செயலாளர் பிரிவில் 10 குடும்பங்களைச் சேர்ந்த 41 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக 9 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாகவும் மாவட்ட இடர் முகாமைத்துவ புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. அதற்கமைய அந்த யோசனைகளை தயாரிப்பதற்கு பேராசிரியர் சேனக்க பிலிப்பிட்டியவின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்த குழுவில் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய் விக்ரம், பேராசிரியர்களான சீசர ஸ்ரீவர்த்தன, சரோஜா ஜெய்சிங்க, சில்வா சென் குலரத்ன மற்றும் காமினி மணிகசூரி ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் மகாவித்தியாலயத்தில் தரம் பயனொரு கல்வி கற்கும் மாணவி ஒருவர் தூக்கிட்டு நேற்று ஒன்று பிற்பகல் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். நேற்று பாடசாலைக்குள் சென்றுள்ள பரீட்சை எழுதிவிட்டு நண்பிகள் வீடு செல்லும் போது சக மாணவர்களிடம் நான் இறந்தால் நீங்கள் எத்தனை பேர் வருவீர்கள் என கேட்டு சென்றார்.
வீட்டில் தாயின் சேலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சுமார் 20 நிமிடங்கள் தொலைபேசியில் உரையாடியவர் பின்னர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரமந்தனாறு 71 பாய்க்காலை சேர்ந்த பத்மநாதன் அகவிலி 16 என்ற காபோதர சாதாரண மாணவி தற்கொலை செய்துள்ளார். மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.